கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சர்ச்சை நிகழ்வு நடந்து முடிந்து அந்த பேச்சுக்கள் அடங்குவதற்குள் தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது கிண்டி அரசு மருத்துவமனை. வயிற்றுவலி பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட விக்னேஷ் என்ற இளைஞர் உயிரிழந்திருக்கும் சம்பவம் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. 2 நாட்களாக மருத்துவமனையில் இருந்தும் எந்த ஒரு சிகிச்சையும் கொடுக்காமல் இருந்திருக்கிறது மருத்துவமனை நிர்வாகம். மருத்துவர்கள் விக்னேஷை வந்து பரிசோதிக்கவே இல்லை. அவர் உயிரிழக்கும் முன் இரவில் மருத்துவர்கள் யாரும் இல்லாததால்தான் விக்னேஷ் உயிரிழந்து விட்டார் என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நம்ம சுகாதாரத்துறைக்கு என்னதான் ஆச்சு? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் ஒவ்வொரு நாளும் சர்ச்சைகளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சரோ எதையும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் இல்லாததால் உரிய சிகிச்சை அளிக்கப்படாமலும் போதுமான மருந்துகளும் வழங்கப்படாமலும் நோயாளிகளை சிரமத்திற்குள்ளாக்குகிறது இந்த அரசு. இதைவிட கொடுமை என்னவென்றால், ஒரு சில அரசு மருத்துவமனைகளில் ஒரே ஊசியை பல நோயாளிகளுக்கு போடும் அவல நிலையும் நிலவுகிறது. துப்புரவு பணியாளர்களே குளுக்கோஸ் போடுவது, ஊசி போடுவது போன்ற நிலைதான் இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் நடக்கும் இதுபோன்ற சிக்கல்களை களைந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த திமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் பலமுறை அறிக்கைகள் மூலம் சுட்டிக்காட்டியும் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் மெத்தனமாக இருந்ததால்தான் இப்போது இதுபோன்ற சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மருந்து கேட்டு வந்தால் மருந்து இல்லை, மருத்துவரை தேடி வந்தால் மருத்துவரும் இல்லை. என்னதான் மருத்துவமனை கைவிரித்தாலும் இதனால் பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவி மக்கள்தானே. நோய் வந்தால் சரி செய்ய மருத்துவமனையை தேடி போவோம். ஆனால் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான அரசு மருத்துவமனைகளே உயிர் பறிக்கும் இடமாக மாறினால் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கதி என்ன என்று கொஞ்சமாவது நினைத்து பார்க்க வேண்டாமா? அதிமுக ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை சூட்டிப்பாக செயல்பட்டதால்தான் சுகாதாரத்துறையில் நம்பர் 1 மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு. ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சி மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை செலுத்தாமல் தன் உடல் நலனை மட்டுமே தினமும் பேணி காக்கும் ஒருவரைத்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்கியிருப்பதைக் கண்டு மனம் வெம்பி போயிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் இதையெல்லாம் கேட்டால் தேள் கொட்டியது போல அது இது என்று பேசி சப்பை கட்டு கட்டுகிறது இந்த அரசு. ஏழை எளிய மக்களை பழிவாங்கும் இடமாக மாறிப்போகிறதா அரசு மருத்துவமனைகள்? நோய் தீர்க்க வரும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவாரா சுகாதாரத்துறை அமைச்சர்? சிகிச்சை கொடுக்கும் மருத்துவர்களை பாதுகாக்குமா தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார், கோபாலன்.